வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய அனதர் ப்ராடக்ட் டன் டிரான்சிஸ்டர் மோனோ. இங்கே இருக்குது டன் டிரான்சிஸ்டர் மோனோ. இதனுடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பேசிக்காக வந்து நம்ம 2 டிரான்சிஸ்டரில் கூட ஒரு 12 இன்ச்சஸ் அப்போ ட்ரை பண்ணலாம். பட் ட்ரை பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 50% வால்யூம் வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ஆகாது, பாக்ஸ் வந்து உதிராது, அதாவது சப்வூஃபர் வந்து உதிராது, டிபி லெவலும் ஓரளவு கரெக்டாக வந்துடும். பட் அதுக்கு மேலே 50%, 60%, 70% போகும்போது பார்த்திங்கன்னா அது அந்த உங்களுக்கு அந்த டெக்னீஷியனுக்கு நல்லா தெரியும், அந்த ரிசல்ட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னும் ரிசல்ட் வேணும்னு சொல்கிறதுக்காக 4 டிரான்சிஸ்டர் போனோம், அதுக்கடுத்து 6 டிரான்சிஸ்டர் போனோம், அதுக்கடுத்து இப்போ வந்து 10 டிரான்சிஸ்டர் வந்திருக்கும். இப்போ அந்த ரிசல்ட்டை நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த போர்டை போட்டு வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எங்களுடைய 6 டிரான்சிஸ்டர் போனோம். இது வந்து அந்த ஸ்டேஜ், அதாவது 2 டிரான்சிஸ்டரை விட கொஞ்சம், அதுக்கடுத்து 4 டிரான்சிஸ்டர், அதுக்கடுத்து 6 டிரான்சிஸ்டர், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பவர் லெவலை வந்து நாங்கள் ரைஸ் பண்ணிட்டு வரோம். அந்த ரைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அட் ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது 100% வால்யூம் வைக்கும்போது கூட வந்து அந்த ரிசல்ட் வந்து வேரியேஷன் இருக்காது. அது நான் வாயால் சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக பார்க்கலாங்க. இப்போ எங்கள் ஆம்பிளிஃபையரில் வந்து இதை அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம், அங்கே போய்க்கலாம். இது வந்து ஆம்பிளிஃபையர் கண்ட்ரோல் போர்டு போட்டிருக்கோம். இதில் ஒரு 15 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ சப் வந்து இங்கே அடிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு வால்யூம் வந்து ஒரு 10-20% வால்யூம் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது சென்டர் சரௌண்ட் எல்லாமே அதிகமாகுது, அதனால் அதை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ மற்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டேன், சப்பு மட்டும் வச்சுருக்கேன். மாச வால்யூம் மேக்ஸிமம் 90% வரைக்கும் வச்சுட்டேன். மாச வால்யூம் 90% 100% வச்சுட்டேன் மாச வால்யூம். நான் செக் பண்ணி காமிக்கிறேன் மறுபடியும். இப்போ வந்து சப் கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணுறேன். வச்சாச்சு, ரெண்டுமே காமிக்கிறங்க. சப் வால்யூம் ஹேரோ மார்க் வந்து ஃபுல்லாக இருக்கு, மாஸ் வந்து ஃபுல்லாக இருக்கு, டர்ன் பண்ண உங்களுக்கு தெரியும். மாஸ் வால்யூம் கம்மி பண்ணுறேன், இப்போ அதிகம் பண்ணுறேன், ஃபுல்லாக அதிகம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக வச்சுட்டேன் மாஸ் வால்யூம். இங்கே சப் கண்ட்ரோல் இருக்குது, நான் சப் கண்ட்ரோல் கம்மி பண்ணிட்டேன், சப் கண்ட்ரோல் கம்மி பண்ணிட்டேன், ஜீரோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரிங்க, இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப் வால்யூமும் ஃபுல்லாக இருக்குது, மாஸ்டர் கண்ட்ரோலும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து வேரியேஷன் எதுவுமே இல்லை. இதில் வந்து ரெண்டு சப்பு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், 2 மில்டன் 4 ஓம்ஸு, அதை ரெண்டையும் வந்து சீரியஸில் பண்ணி 8 ஓம்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெண்டு 4 ஓம்ஸ் வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணி 8 ஓம்ஸுக்கு போட்டுக்கலாம். ஆர் டைரெக்டாக வந்து 15 இன்ச் அட் 8 ஓம்ஸ், 15 இன்ச் வந்து கண்டிப்பாக 8 ஓம்ஸில் இருக்கணும். ஏன்னா 4 ஓம்ஸ்லாம் போட முடியாது. போடலாம், நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் சின்னதாக போட்டால் போடலாம். டிரான்ஸ்ஃபார்மரும் எவ்வளோ போட்டிங்கன்னா பவர்ஃபுல்லாகவே டிரான்சிஸ்டர் எடுக்க ஆரம்பிச்சிடும். எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு அது சப் காயில் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அது மெல்ட் ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 8 ஓம்ஸில் போட்டாகணும். ஆர் வந்து 12 இன்ச்சு வந்து 2 4 ஓம்ஸை வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய இன்டர்னல் பார்ட்ஸை பற்றி பார்ப்போம். இன்டர்னல் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூஸ்டிங் கண்டென்சர் கொடுத்துருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 14 கண்டென்சர் வரும். ப்ளஸ் சைடு வந்து 1 7ம் மைனஸ் சைடு 1 7ம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பூஸ்டிங் எனர்ஜி வேணும்னு சொல்கிற போது வந்து அந்த இடத்துல வந்து பவர் எடுத்துக்கும், டிரான்சிஸ்டர் எடுத்துக்கும். ஆர் அதர்வைஸ் வந்து உங்களுக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். ஃபுல் வால்யூம் நீங்கள் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக உட்காந்துடும். அதுக்காக வந்து இங்கே வந்து நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து எல்லாமே வந்து நாங்கள் நம்பர் ஆஃப் கண்டென்சர்ஸ் கொடுத்துருக்கோம். 14 கண்டென்சர் கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் டிரைவர், இந்த டிரைவர் ஸ்டேஜ் வந்து அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஆம்பிளிஃபிகேஷன் செக்ஷன் வந்து இந்த ரெட் கலர் போர்டு. இந்த ரெட் கலர் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிவ் லோ பாஸ் ஃபில்டர் போட்டிருப்பேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டரும் போட்டிருப்பேன். இந்த பேண்ட் எலிமினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா 0 to 30 Hz உள்ள சிக்னல் வந்து உள்ளே வராது. அது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வெரி லோ ஃப்ரீக்குவன்சி கேட்கும்போது வந்து பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிக்கும். இல்லை வந்து ஃபீலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிவ் நெட்வொர்க் பேண்ட் எலிமினேஷன் பண்ணி அடுத்து லோ பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு வேலையும் அதில் செஞ்சுருக்கேன். சின்ன நெட்வொர்க் தான், பட் வந்து அது ஆக்டிவாக வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிராண்டட் ஸ்பீக்கர் வந்து JBL எடுத்திங்கன்னா லோ பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸ்பீக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா less than 30 Hz வந்து வெளியே வராது, less than 30 Hz வராது. அது நீங்கள் கேட்கவும் முடியாது. அதனால தான் வந்து நம்ம JBL நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 30 Hz கீழே சிக்னல் கொடுத்திங்கன்னா அந்த JBL வந்து வெளியே வராது. அது எல்லாருமே JBL யூஸ் பண்ண முடியாது. நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அந்த சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டர், அந்த ஃபில்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது பேண்ட் எலிமினேஷன்னா வந்து 0 to 30 Hz வந்து எலிமினேட் பண்ணிடணும். அந்த சிக்னல் வந்து உள்ளே போயிடக்கூடாது. உள்ளே போச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த சப்னுடைய ரிசல்ட் வேறு விதமாக இருக்கும். அந்த லோ ஃப்ரீக்குவன்சி நம்ம வந்து கேட்கக்கூடாது. அதுக்காக வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மில்டன்ல வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பாக. லோ நீங்கள் வந்து நார்மல் பேண்ட் எலிமினேஷன் இல்லாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 0 to 30 Hz போகும். அந்த லோ ஃப்ரீக்குவன்சி வெளியே வரும். வெளியே வரும்போது நம்மளால் கேட்க முடியாது. ஸோ அந்த பிரச்சனைக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பேண்ட் எலிமினேஷன் போட்டு அதுக்கடுத்து அதை லோ பாஸ் பண்ணியிருக்கோம். லோ பாஸ்னால் வந்து 30 to 100 Hz வந்து அதை லோ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் இருக்காது, கிளியராக வந்து ரிசல்ட் கிடச்சிரும். அடுத்து எங்களுடைய சஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் போர்டு, ஒரே கண்ட்ரோல் போர்டில் வந்துடும். அந்த கண்ட்ரோல் போர்டில் வந்து 65 Hz வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால் 65 Hz கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதால வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி வந்தால் கூட இங்கே பேண்ட் எலிமினேஷன் வந்து கட் பண்ணிவிடும். கட் பண்ணிவிட்டு அது மாதிரி 100 Hz மேலேயும் வந்து கட் பண்ணிவிடும். அந்த ஒர்க்கு இதை பண்ணியிருக்கோம். தென் வந்து இப்போ கண்டென்சர் பார்த்துட்டோம், ப்ரீ ஆம்பிளிஃபிகேஷன் போர்டு பார்த்துட்டோம். தென் வந்து உள்ளே வந்து டிரான்சிஸ்டர், டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா பேட்ச் ஒரிஜினல் டிரான்சிஸ்டர், எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு வேறு டிரான்சிஸ்டர் போட்டிங்கன்னா டோட்டலாகவே அந்த ரிசல்ட் மாறிடும். அந்தளவுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரிஜினல் டிரான்சிஸ்டர். இது பண்ணியிருக்கோம். டிரைவர் ஸ்டேஜ்லாம் பக்காவாக இருக்கும். எல்லாமே வந்து HF வேல்யூ செக் பண்ணி போடுறோம். எக்ஸலண்ட்டாக இருக்கும் டிரைவர்ஸு, எந்த வேரியேஷன்ஸ் இருக்காது. அது மாதிரி யூஸ் பண்ணுற காமன் பார்த்திங்கன்னா MFR, கெல்ட்ரான், STR, CDIL இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு போர்டுக்கும் அடுத்த போர்டுக்கும் எந்த ரிசல்ட்டும் வந்து வேரியேஷன் ஆகாது, கிளியராக இருக்கும். வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.